அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். உலக சுகாதார நிறுவனம் உலகெங்கிலும் வாழும் மக்கள் கீரை வகை உணவுகளை அதிகம் சேர்த்து சாப்பிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறாங்க. உலகெங்கிலும் பல வகையான கீரை வகைகள் இருக்குது. நம்ம நாட்டில் 40க்கும் மேற்பட்ட வகையான கீரைகள் இருக்குது. அதில் ஒரு சில கீரைகள் மட்டும்தான் மக்கள் அனைவரும் உண்கிறாங்க. கீரை வகையில் முள்ளங்கி கீரை ஒன்றாக இருக்குது. இந்த கீரையை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன, அதனுடைய மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் எடை கூடுவது எதிர்காலத்தில் பல நோய்களை வரவழைக்கும். உடல் எடை குறைய சரியான ஆரோக்கியமான உணவு முறையை கடைபிடிக்க வேண்டும். உடல் எடை குறைக்க நினைப்பவங்க முள்ளங்கி கீரையை அதிகம் சாப்பிடுவது நல்லது. இதில் இருக்கிற நார்ச்சத்து உடலில் கொழுப்புப்படுவதை தடுத்து உடல் எடை அதிகரிக்காமல் பாதுகாக்கும். நமது உடலில் அதிகம் பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு உறுப்பு கண். இந்த கண்கள் ஆரோக்கியமாக இருக்கவும் கண் பார்வை கூர்மையாக இருக்க புரதம் குறைந்த நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகம் சாப்பிட வேண்டும். முள்ளங்கி கீரையை அடிக்கடி பக்குவம் செய்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு கண்களில் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கும். கண் பார்வையை கூர்மையாக்கும். நெடுநாட்களாக இருக்கும் மலச்சிக்கல் மூலம் ஏற்படுத்துவதற்கு வழிவகுக்கும். மேலும் ஒரு சிலருக்கு அவர்களுடைய உடலில் மண்ணீரல் கல்லீரல் போன்றவற்றுடைய செயல்பாடுகளும் சிக்கல்களில் ஏற்படும். மேற்கண்ட ரெண்டு பிரச்சனையையும் தீர்ப்பதில் முள்ளங்கி கீரை சிறப்பாக செயல்படுது அப்படின்னே சொல்லலாம். தினமும் இல்லைனா 2 நாட்களுக்கு ஒரு முறை முள்ளங்கி கீரை சாப்பிடுபவர்களுக்கு செரிமான உறுப்புகளில் ஏற்படும் குறைபாடுகள் நீங்கும். மற்ற கீரை வகைகள் போலவே முள்ளங்கி கீரையிலையும் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. முள்ளங்கி கீரையில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. மேலும் உடலுடைய ஆரோக்கியத்திற்கும் சீரான செயல்பாட்டிற்கும் தேவையான இரும்புச்சத்து, வைட்டமின்கள், தாதுக்கள் போன்றவை இதில் ஏராளமாக இருக்குது. அதனால் இந்த கீரையை அடிக்கடி சாப்பிடுவதால் உடலில் ஊட்டச்சத்து தேவைகளை தீர்த்து வைக்கலாம். இதயம் எந்த அளவிற்கு முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்கிறதோ அதற்கு நிகரான முக்கியத்துவம் வாய்ந்த உறுப்பாக சிறுநீரகங்கள் இருக்கும். இதயத்தை காட்டிலும் ஒருவர் சிறுநீரக பாதிப்பு ஏற்படாதவாறு பார்த்துக்கொள்வது மிகவும் முக்கியமானது. சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இயங்கச் செய்வதில் முள்ளங்கி கீரை சிறப்பாக செயலாற்றுது. அதனால் இந்த கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களுக்கு சிறுநீரக சம்பந்தமான நோய்கள் ஏற்படாமல் தடுக்கலாம். நம்ம அன்றாடம் சுவாசிக்கும் காற்றில் கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகளும் மாசுகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாமே நம்ம சுவாசிக்கும் நம்ம நுரையீரலுக்கு சென்றுவிடும். இது எதிர்காலத்தில் சுவாச சம்பந்தமான பல வியாதிகளை ஏற்படுத்தும். முள்ளங்கி கீரையை பக்குவப்படுத்தி சாப்பிடுபவர்களுக்கு சுவாச சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும். இருட்டில் வெளியே செல்லும்போது, புதர்களுக்கு அருகில் குழந்தைகள் விளையாடும் போதும் சில விசப்பூச்சிகள் கடித்து விடுவதால் நமது தோலில் வீக்கம், அரிப்பு, தோல் சிவந்து போவதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த பூச்சிக்கடியால் சிலருக்கு ஒவ்வாமையும் ஏற்படுது. முள்ளங்கி கீரையை பக்குவம் செய்து சாப்பிட்டு வந்தால் பூச்சிக்கடி, விஷம் மற்றும் ஒவ்வாமை நீங்கும். நம்ம சாப்பிடும் உணவை உடலுக்கு தேவையான சத்தாக மாற்றும் அரும்பணியை கல்லீரல் செய்து. இந்த கல்லீரல் கிருமி தொற்றால் பாதிப்படையும் போது மஞ்சக்காமலை நோய் ஏற்படுத்துது. இந்த மஞ்சக்காமலையால் பாதிக்கப்பட்டவங்க தினமும் ஒருவேளை முள்ளங்கி கீரையை பக்குவம் செய்து சாப்பிட்டு வந்தால் மஞ்சக்காமலை நோய் விரைவில் தீரும். தினமும் 2 இல்லைனா 1 முறையாவது மலம் கழிப்பதில் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மலச்சிக்கல் ஏற்பட்டால் பின்னாட்களில் பல நோய்கள் ஏற்படுவதற்கு அடித்தளமாக அமைந்திருக்கு. நெடுநாட்கள் மலச்சிக்கலை போக்கவும் செரிமான சம்பந்தத்திற்கான அனைத்து பிரச்சனைகளையே தீர்த்து வைக்கவும் வாரத்தில் 2 இல்லைனா 3 முறையாவது முள்ளங்கி கீரையை பக்குவம் செய்து சாப்பிடுவது நல்லது. இதயம் நமது உடலில் இருக்கும் முக்கியமான உறுப்புகளில் ஒன்றாக இருக்கும். இதயம் நலமாக இருந்தால் உடலில் பலமும் ஆரோக்கியமாக இருக்கும். இதயத்தை பலப்படுத்துவதற்கான சிறந்த உணவுகளில் ஒன்றாக இந்த முள்ளங்கி கீரை இருக்கு. அதனால் வாரம் குறைந்தபட்சம் 1 முறையாவது இந்த முள்ளங்கி கீரையை பக்குவப்படுத்தி சாப்பிடுவது இதய ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. முள்ளங்கி கிழங்கை போன்று அதன் கீரையும் இறப்பை கோளாறு, சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்கள், மூளைக்கடுப்பு, மஞ்சள் காமாலை போன்றவற்றை குணப்படுத்துது. நீரிழிவு நோய்க்கும் இது சிறந்த மருந்து அப்படின்னே சொல்லலாம்.
மலச்சிக்கலை குணப்படுத்தும் ஆற்றல் இந்த கீரைக்கு இருக்கு. முள்ளங்கி கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை பலப்படும், விட்டமின் பற்றாக்குறை நீங்கும். முள்ளங்கி கீரையில் புரோட்டீன், சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்துக்களும் இதில் அடங்கியிருக்கு. முள்ளங்கி கீரையை சமைக்காம மெல்லிய துண்டுகளாக்கி பச்சையாக சாலட் போலவும் சாப்பிடலாம். சிறுநீர் சரியாக பிரியாமல் இருப்பவங்க ஒரு டீஸ்பூன் பார்லியை முள்ளங்கி கீரையோடு சேர்த்து வேக வைத்து சாப்பிட்டால் நீர்க்கட்டு நீங்கி சிறுநீர் தாராளமாக பிரியும். சிறுநீர் கல்லடைப்பு, கரப்பான் என்ற தோல் வியாதிகளையும் குணமாக்கும். ஒரு கைப்பிடி அளவு முள்ளங்கி கீரையில் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வைத்து தொடர்ந்து 3 நாட்கள் காலை மாலை உண்டு வர நீர் அடைப்பு தொல்லை தீரும். தொடர்ந்து மலச்சிக்கலால் அவதிப்படுவாங்க, முள்ளைக்கீரையுடைய சாற்றை 1 டீஸ்பூன் எடுத்து 3 வேளைகளும் சாப்பிட்டு வந்தால் நல்ல முன்னேற்றம் தெரியும். முள்ளங்கியானது குத்துச்செடி வகையைச் சேர்ந்த ஒரு வகை கிழங்காக இருக்கு. சிலர் முள்ளங்கி எனப்படுவது முள்ளங்கி செடியின் வேர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு கிழங்கல்ல என்பாங்க. இது முள்ளங்கி மட்டுமில்லை, அதன் இலைகள், தண்டுகள், விதைகள் அனைத்துமே மருத்துவ தன்மைகள் கொண்டதாக இருக்கு. முள்ளங்கி கிழங்கின் மேல் பக்கம் தலைத்து வளர்ந்திருக்கும் இலைகள் தான் முள்ளங்கி கீரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளை பெரும்பாலானோர் முள்ளங்கியை மட்டும் பயன்படுத்திப்பட்டு விட்டு அதன் கீரையை அலட்சியம் செய்து தூக்கி எறிஞ்சிடுவோம். ஆனால் முள்ளங்கி கிழங்கை விட அதன் கீரையில் தான் ஏராளமான மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு. முள்ளங்கியில் இருப்பதை விட 6 மடங்கு வைட்டமின் சி முள்ளங்கி கீரையில் இருக்கு. 100 கிராம் முள்ளங்கி கீரையில் சுமார் 28 கலோரிகள் கிடைக்கிறது. இதில் 90% மாவுச்சத்தும் 0.7% நார்ச்சத்தும் இருக்கு. புரோட்டீன், சுண்ணாம்பு சத்து மற்றும் இரும்பு சத்துக்களும் முள்ளங்கி கீரையில் இருக்கு. கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற தாது உப்புகளும் விட்டமின் ஏ, பி, சி முதலியவையும் அதிகமாக இருக்கு. முள்ளங்கி கீரையானது இரைப்பை, கோளாறு, சிறுநீரக நோய்கள், மூளைக்கடுப்பு, மஞ்சள் காமாலை போன்றவைகளை குணப்படுத்துது. முள்ளங்கி கீரையை நீரிழிவு நோயாளிகள் பயன்படுத்தலாம். அவர்களுக்கு இது சிறந்த அருமருந்தாகவே இருக்கு. மலச்சிக்கலை குணப்படுத்தும் ஆற்றல் முள்ளங்கிக்கீரைக்கு இருக்கு. கல்லீரலில் உண்டாகும் பலவிதமான கோளாறுகளை முள்ளங்கிக்கீரை குணப்படுத்தும். முள்ளங்கிக்கீரையானது இதயத்திற்கு பலம் சேர்க்கும். மேலும் இதயம் பாதிக்கப்பட்டவர்கள், இதய படபடப்பு, இதய பலவீனம் உடையவர்கள் வாரம் 1 முறையாவது இந்த கீரையை உணவில் சேர்த்து கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும். முள்ளங்கி கீரையானது சாற்றை 5 இல்லைனா 6 டீஸ்பூன் அளவு எடுத்து 3 வாரங்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் சிறுநீரக கற்கள் கரைந்துவிடும். சிறுநீர் பை வீக்கம் இருந்தாலும் குணமாகும். சிறுநீர் கல்லடைப்பு, கரப்பான் என்ற தோல் வியாதிகளையும் குணமாக்கும். முள்ளங்கி கீரையை அடிக்கடி உணவோடு சேர்த்து வந்தால் கண் பார்வை பலப்படும், விட்டமின் பற்றாக்குறையும் நீங்கும். சிறுநீர் சரியாக பிரியாமல் இருப்பவர்களுக்கு 1 டீஸ்பூன் பார்லியை முள்ளங்கி கீரையோடு சேர்த்து வேக வைத்து சாப்பிட்டால் நீர்க்கட்டு நீங்கி சிறுநீர் தாராளமாக பிரியும். மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் முள்ளங்கி கீரையை சாற்ற 1 டீஸ்பூன் எடுத்து 3 வேளையும் சாப்பிட்டு வந்தால் நல்ல முன்னேற்றம் தெரியும். முள்ளங்கியானது தொண்டை சம்பந்தமான நோயை குணமாக்குவதோடு குரலை இனிமையாக்குது, பசியை தூண்டக்கூடியது, சிறுநீர் அடைப்பை போக்கும் மருந்தாகவும் பயன்படுத்தப்படுது. மேலும் வெட்டை நோய், முடி உதிர்தல் ஆகியவற்றை குணப்படுத்தும் வல்லமை கொண்டது. முள்ளங்கி சூப் குடித்து வந்தால் நரம்பு சுருக்கள் நீங்கும். அதிக நோய் எதிர்ப்பு சக்தி பெற்றுள்ள முள்ளங்கியில் உடலுக்கு தேவையான விட்டமின் சத்துக்களும் தாது உப்புகளும் நிறைந்திருக்கு. முள்ளங்கி, முள்ளங்கி கீரை, விதை முதலியவை மருத்துவ தன்மைகள் நிறைந்தது. இதை உட்கொண்டு வந்தால் உடல் முழுவதும் சுத்தமான இரத்தம் எப்போதும் பாய்ந்தோடி கொண்டிருக்கும். முள்ளங்கி கீரை பசியை தூண்டும், சிறுநீர் பெருக்கி தாது பழம் கொடுக்கும். சமைத்துண்ணும் நீர்த்தடை, வயிற்று எரிச்சல், குடைச்சல், வாதம், வீக்கம், சுவாசகாசம், கபநோய், இருமல் ஆகியவற்றை தீரும். முள்ளங்கிச்சாறு 30 மில்லிகிராம் காலை மாலை கொடுக்க சிறுநீரக கோளாறு, நீர்த்தாரை குற்றங்கள் நீங்கி முள்ளங்கி சிறுநீர் பெருக்கும், குளிர்ச்சி உண்டாக்கவும் செய்கிறது. முள்ளங்கி சாற்ற 5 மில்லிகிராம் அளவு நாள்தோறும் 3 வேளை சாப்பிட்டு வர மலக்கட்டு, சிறுநீர்க்கட்டு, சூதக்கட்டு, எளிய வாத நோய்கள் தீரும். சிறுநீரகத்தை நன்கு இயக்கும் குணமுடையது. அதனால் சிறுநீரகத்தை பெருக்கி நீர்க்கோர்வை என்ற உடல் வீக்கத்தை குறைக்கும். வாரம் 1 முறை இதனை உணவில் சேர்த்து கொள்ளலாம்.
இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முள்ளங்கியுடைய இலையுடைய மருத்துவ பயன்கள் என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல் பல தகவல்களை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.